ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரண்டும் நாணயத்தின் இரு பக்கம் போல செயல்பட வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தனபால் மற்றும் துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரை வாழ்த்தி முதல்வர் ஜெயலலிதா பேசினார். அப்போது பேசிய அவர் சபாநாயகர் தராசு முள் போல தொடர்ந்து செயல்படுவார் என்றார். சபாநாயகரின் மரபை காக்கும் வகையில் எதிர்க்கட்சி செயல்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி இரண்டும் நாணயத்தின் இரு பக்கம் போல செயல்பட வேண்டும் என்றார். நாணயத்தின் ஒரு பக்கம் தேய்ந்தால் கூட அது செல்லாத நாணயமாகிவிடும் என்று முதல்வர் ஜெயலலிதா குறிப்பிட்டார். ஜனநாயக நாட்டில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்பவை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இதில் ஒரு பக்கம் சரியாக இருந்து மறுபக்கம் சிதைந்து போயிருக்குமேயானால் அந்த நாணயம் செல்லா காசாகிவிடும் என்றார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணாவின் பெயரை கட்சியிலேயும் அண்ணாவின் உருவத்தை கொடியிலேயும் தாங்கிக் கொண்டுள்ள கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எனவே பேரறிஞர் அண்ணாவின் கொள்கைக்கேற்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழியில் ஜனநாயக நெறிமுறைகளை கட்டிக்காக்க நாங்கள் முழு ஒத்துழைப்பு தருவோம்.